நவீன கவிதை போலித்தனங்களை மறுதளித்தது, நம்முடைய அடையாளத்தை பதிவு செய்கின்றது, அழகியலை வெறுத்து கருத்து இயலை முன்வைக்கிறது. கொரிய கவிஞர் கோயில் கூறுகிறார், கவிஞர்களின் வாழ்வில் பொதுவான அம்சமாக இருப்பது தத்தம் மொழி மற்றும் வாசித்தல் மீது இருந்த பற்றுச்சுரா பெருங்காதல் என்று. தன்னுடைய கவிதை ஒன்று பற்றி பழைய காலத்தில் ஒரு கவிஞன் ஒருமுறை கூறினான், நமது தேசம் அழிக்கப்படுகிறது, எனினும் மலைகளும் ஆறுகளும் கிடைத்திருக்கின்றன. இன்றைய கவிஞன் கூறுகிறான், மலைகளும் ஆறுகளும் அழிக்கப்படுகின்றன, எனினும் நமது தேசம் பிழைத்திருக்கிறது. நாளைய கவிஞன் கூறுவான், மலைகளும் ஆறுகளும் அழிக்கப்படுகின்றன, நமது தேசம் அழிக்கப்படுகிறது. ஐயோ, நீங்களும் நானும் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறோம் என்கிறார். ஆம் நண்பர்களே, கவிஞன் மூன்று காலங்களுக்கு பொதுவானவன், மூன்று காலத்தை கூட கடந்தவன் என்று கூறி வரவேற்புரை வழங்கி கவிஞர் ஜி சிவகுமார் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துமாறு கொங்கு நாடு கலையறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மு சதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கோவை கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி சுயநிதிப்புட தமிழ்துறை ஒருங்கிணைத்து நிகழ்த்தி வரும் இணையவழி கருத்தரங்கின் ஐந்தாம் நாள் நிகழ்வு இனிதே தொடங்குகின்றது. தனிமை காலத்திலும் கனம் காணும் கவிதைகள் எனும் பொறுமையிலான ஐந்து நாள் கவியரங்கின் நிறைவு நாளான இன்று பூங்கொத்து கவிதைகளும் வாசகனும் எனும் தலைப்பிலான பொழிவின் சிறப்பு விருந்தினர் பங்கேற்பாளர்கள் அனைவரையும் அன்புள்ளம் கொண்டு வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினரை குறித்த அறிமுகம். இன்றைய பொழிவில் பூங்கொத்து கவிதைகளும் வாசகனும் எனும் தலைப்பில் சிறப்பானதொரு உரை ஆற்றவிருக்கும் ஐயா ஜி சிவகுமார் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர், வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்றவர், தற்போது பொள்ளாச்சியில் பொதுப்பணித்துறையில் உதவி நில வேதியியலாளராக பணியாற்றி வருகின்றார். கவிதைகள் சிறுகதைகள் எழுதுவதுடன் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணங்களை மேற்கொண்டு அழகிய புகைப்படங்களை எடுப்பதில் மிகுந்த நாட்டம் கொண்டவர். ஆனந்த விகடன், கனையாழி போன்ற இதழ்களிலும், படைப்பு குழுமத்தின் கல்வெட்டு, தகவு, கொலுசு முதலான மின் இதழ்களிலும் இவரது கவிதைகளும் சிறுகதைகளும் வெளியாகியுள்ளன. மேலும் இவரது கவிதைகள் தொகுக்கப்பட்டு நூல்களாகவும் அச்சேறியுள்ளன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் நேரம் கருதி அறிமுக உரையை நிறைவு செய்து கொண்டு பல்வேறு சிறப்புகளுக்கும் சொந்தக்காரரான கவிஞர் ஐயா ஜி சிவகுமார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஜி சிவகுமார், பொதுப்பணித்துறை பொள்ளாச்சி அலுவலகத்தில் உதவி நில வேதியியலராக தற்போது பணிபுரிந்து வருகிறேன். கவிதைகள் குறித்தும் கலையின் உன்னதமான வடிவங்களில் ஒன்றான கவிதையுடன் ஒரு எளிய வாசகனாக எனது அனுபவங்கள் குறித்தும் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பை தந்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், இப்பொழுது இணைப்பில் இருக்கும் இன்னும் இணைப்பில் இணைய காத்திருக்கும் என் முகமறியாத நண்பர்களுக்கும் முதலில் என் பணிவான நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை என்பது மொழியில் கட்டப்படும் மாயம், மனமும் மொழியும் இணைவதுதான் கவிதை என்கிறார் விக்ரமாயத்தன் ஐயா. மனிதனுக்கு உள்ளிருந்து எழும் அக அழைப்பே கவிதை, அற்ப ஆயுள் கொண்டதானாலும் கவிதை ஒரு செயல்பாடு என்கிறார் பாப்லோ நெருதா. கவிதையை விட நுட்பமான மொழி சார்ந்த வெளிப்பாடு வேறொன்று கிடையாது என்கிறார் ரா ஸ்ரீனிவாஸ். சொல்லை குறுக்க குறுக்க அதற்கு ஒரு அசாத்திய பிரஷர் ஏற்படும். அந்த சொல்லை பிரயோகம் கொள்ளும் போது பட்டாசு மாதிரி படாரண வெடித்து பட்டாசு சிதைந்து போயிடும். போகட்டும், அது உண்டாக்குகிற வெடிப்பிற்கே அதுதான் முக்கியம். கவிதைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் தேவை. கவிதை என்பது ஜீவனில் உடைவது என்கிறார் லாசா ராமாமிர்தம். கவிதை அல்லது கவிதைக்கான அதிர்வுகள் எதுவென உணர்ந்து தேர்ந்து கொள்ள முடிகிறது, ஆனால் எது கவிதை என்னும் எழுத்தில் சொல்லி வைக்க முடியவில்லை என்கிறார் பூமா ஈஸ்வரமூர்த்தி. நண்பர்களே, கவிதை என்பது கலையின் மற்ற எல்லா வடிவங்களையும் போல ஒரு படைப்பாளியிடமிருந்து வாசகனுக்கு ஒரு உணர்வை, ஒரு எண்ணத்தை கடத்துகிற ஒரு மொழி வழி அவ்வளவுதான். ஒரு எண்ணமோ ஒரு நிகழ்வோ ஒரு கவிஞனை, ஒரு படைப்பாளியை பாதிக்கிறது. அந்த புன்னகையை, அந்த கண்ணீரை அவன் சக மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ள துடிக்கிறான், தவிக்கிறான். அதற்கான ஒரு வழியாகத்தான் அவன் கவிதையை தேர்ந்தெடுக்கிறான்.
ஒரு பாறையிலிருந்து தேவையற்ற பகுதிகளை எல்லாம் செதுக்கி செதுக்கி நீக்கிவிட்டு அதன் உள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான சிலையை எப்படி ஒரு சிற்பி தேடி கண்டெடுத்து நம் கைகளில் தருகிறாரோ அதை போலத்தான் ஒரு கவிஞனும் வார்த்தைகளை தேவையற்ற வார்த்தைகளை செதுக்கி செதுக்கி தள்ளிவிட்டு ஒரு அடர்த்தியான வார்த்தைகளான கவிதைகளை ஒரு வாசகனுக்கு வாசிக்க தருகிறார். இந்த இடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது நண்பர்களே, ஒரு கேள்வி. கவிதை எந்த வாசகனுக்காக எழுதப்படுகிறது? கவிதை எந்த வாசகனுக்காக எழுதப்படுகிறது? ஏனென்றால் வாசிப்பில் பல படிநிலைகள் இருக்கின்றன. வாசிப்பின் படிநிலை என்று நான் சொல்லும் போது ஒரு விஷயத்தை அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. வாசிப்பின் படிநிலையில் எந்த நிலையும் தாழ்வானது கீழானது அல்ல. ஏனென்றால் ஒரு வாசிப்பின் படிநிலை என்பது ஒருவரது வாழ்க்கை முறை, அவரது குடும்ப சூழ்நிலை, அவர் கடந்து வந்திருக்கிற புத்தகங்கள், அவரது நண்பர்கள், அவரது பொருளாதாரம் என பல்வேறு காரணிகளை உள்ளடக்கியதுதான் ஒரு வாசிப்பின் படிநிலை என்பது. எனவேதான் நான் மீண்டும் ஒரு முறை அழுத்திச் சொல்லுகிறேன் நண்பர்களே, வாசிப்பில் எந்த படிநிலையும் கீழானது அல்ல. இப்பொழுது மீண்டும் அந்த கேள்விக்கு வருவோம். கவிதை எந்த வாசகனுக்காக எழுதப்படுகிறது? ஏனென்றால் நானெல்லாம் கவிதைகளை வாசிக்க ஆரம்பித்த 80களின் இறுதியிலும் 90களிலும் மு மேத்தா, வைரமுத்து, நா காமராசன், ஈரோடு தமிழன்பன், அறிவுமதி போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் எளிதில் வாசகன் எளிதில் அணுகக்கூடிய கவிதைகள் எழுதினார்கள். அவர்களது கவிதைகள் எல்லாம் ஒரு நெருங்கிய நண்பனைப் போல் நம் அருகில் அமர்ந்து நம்மோடு நெருக்கமாக உரையாடின, உறவாடின. ஆனால் அதே நேரத்தில் அதே சமயத்தில் ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் சர்ரியலிச கவிதைகள் போன்ற பல பரிசோதனை முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். அவரது கவிதைகள் பலருக்கும் புரியவில்லை, பலருக்கும் போய் சேரவில்லை என்பது அப்பொழுது ஒரு மிகப்பெரிய புகாராகவே சொல்லப்பட்டது. பால்விதியலும் தொகுப்பில் அவர் எழுதிய கவிதைகள் பலருக்கு புரியாததால் ஜூனியர் விகடன் பத்திரிகையிலே அவர் அதற்கான விளக்கங்களை தொடர் கட்டுரைகளாக எழுத வேண்டியிருந்தது. அதிலிருந்து ஒரே ஒரு கவிதையை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. ஒருவன் ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறான், என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையா? என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையா என்று கேட்கிறான். இது என்ன அர்த்தம் என்று கேட்டால் அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், கொசுவலை என்பது வெளியே இருக்கின்ற பொருளை உள்ளே வரவிடாது, மீன் வலை என்பது மாறாக வெளியே உள்ளே வந்துவிட்ட பொருளை வெளியே செல்ல விடாது. என்னை கண்டதும் உன் கண்களை இறுக மூடிக்கொள்கிறாயே, வெளியில் இருக்கும் என் உருவம் உன் கண்களுக்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவா, இல்லை ஏற்கனவே உன் விழிகளுக்குள் வந்துவிட்ட என் உருவம் வெளியே போய்விடக் கூடாது என்பதற்காகவா என்றுதான் கேட்கிறான். அதாவது சுருக்கமாக சொல்லுவதென்றால், நீ என்னை வெறுக்கிறாயா இல்லை நேசிக்கிறாயா என்று கேட்கிறான். பெண்களிடம் நேரடியாக கேள்வி கேட்டாலே இது போன்ற கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொல்ல மாட்டார்கள். இந்த கேள்விக்கு அந்த பெண்மணி என்ன பதில் சொன்னார் என்பதை எனக்கு தெரியவில்லை. இருக்கட்டும், இப்பொழுது மீண்டும் வருவோம். இப்பொழுது நான் சொன்ன கவிதை நண்பர்களே, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டு இருமையான கவிதை என்று சொல்லப்பட்ட கவிதை. இன்றைய நவீன கவிதைகளை எல்லாம் கட்டுடைத்து உள்ளே செல்வது என்பது என்னை போன்ற ஒரு எளிய வாசகனுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கிறது. இப்பொழுது மீண்டும் அந்த கேள்வியை கேட்போம். கவிதை எந்த வாசகனுக்காக எழுதப்படுகிறது? கவிதையின் நோக்கம் ஒரு உணர்வு கடத்தல், ஒரு படைப்பாளியிடமிருந்து ஒரு வாசகனுக்கு உணர்வு கடத்தல் என்று சொன்ன பிறகு இதுபோல் வார்த்தைகளுக்குள் வந்த சொல்ல வந்த விஷயத்தை போட்டு புதைத்து ஆழ புதைத்து விடுவதால் யாருக்கு என்ன லாபம் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வியும் நீண்ட காலமாக கேட்கப்பட்டு வருகிற ஒரு கேள்விதான். அப்பொழுது இந்த இடத்தில் வரும்போது என்ன பிரச்சனை வருகிறது, மறுபடியும் மீண்டும் என்ன பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், அந்த வாசகன் அந்த எழுத்தாளன் அந்த கவிஞன் கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், 1+1=2 என்பது ஒரு எளிய கணிதம், எல்லோருக்கும் புரிகிற ஒரு கணிதம். அது இருக்கட்டும், அதுவும் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் E=MC² என்கிற ஐன்ஸ்டீனின் ஃபார்முலா இருக்கக்கூடாது என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்.
காணாசு ஒரு முறை சொல்லுவார் அல்லவா, ஒரு தோட்டத்தில் ஒரே ஒரு பூ தான் பூக்கிறது, ஒரு தோட்டத்தில் ஒரே ஒரு பூ தான் பூக்கிறது, ஆயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள் அந்த பூவை தேடி அடைகின்றன என்று. அதைத்தான் இது போன்ற எழுதுகிறவங்க சொல்லுகிறார்கள், நீங்கள் கேட்கிறீர்களே வார்த்தைகளுக்குள் போட்டு இதை மூடி புதைத்து ஆழ புதைத்து விட்டால் என்ன பிரயோஜனம் என்று. என்னுடைய வாசகன் தேடனுடைய வாசகன், அவன் நிச்சயமாக என் நான் சொல்ல வந்த விஷயத்தை அவன் தேடி கண்டடைவான் என்று சொல்லுகிறான். நண்பர்களே, இந்த இடத்தில் அதில் இருக்கக்கூடிய ஒரு மெலிதான என்று சொல்ல முடியாது, அதில் இருக்கிற ஒரு நியாயத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு எளிய உதாரணமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, ஒரு எளிய உதாரணமாக நான் சொல்லுகிறேன். இன்று 50 வயதை கடந்தவர்கள் எல்லோரும் நன்கு அறிவார்கள், நாங்கள் எல்லாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நடை உண்டி என்று ஒன்று இருந்தது, மரத்தாலான ஒரு சின்ன வண்டி. அந்த வண்டியை பற்றி கொண்டு தடுமாறி கீழே விழுந்து எழுந்துதான் நாங்கள் எல்லாம் நடை பழகினோம். ஆனால் இன்று அப்படி இல்லை, வாக்கர் என்று ஒன்று வந்து விட்டது. அதை குழந்தைகளை தூக்கி அதில் போட்டு விடுகிறார்கள், குழந்தைகள் கீழே விழாமல் தடுமாறாமல் நடந்து பழகி விடுகிறார்கள். அடுத்தபடியாக சைக்கிள் ஓட்டுவது நண்பர்களே, இந்த சைக்கிள் ஓட்டுவது என்று சொன்னால் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டுவதில் ஒரு வல்லுநரான நமது நண்பனை தேடி பிடிக்க வேண்டும், அவனுக்கு நேரம் இருக்க வேண்டும், அவனுக்கு மனம் இருக்க வேண்டும். இவ்வளவும் நடந்து உங்களுக்கு ஒரு வாடகை சைக்கிள் கிடைத்து அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு முக்கோணம் இருக்கும் அல்லவா, ட்ரையாங்கிள் இருக்கும் அல்லவா, அதற்குள் காலை விட்டு ஒரு பக்கம் பெடலை எடுத்து குரங்கு பெடல் என்று அதை சொல்லுவார்கள். அதற்கு பெயர் காரணம் எனக்கு என்னவென்று தெரியாது. அந்த குரங்கு பெடல் போட்டு உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆன பிறகு, நீங்க அதை ரீச் ஆன பிறகு சீட்ல ஏறி உட்கார்ந்து ரெண்டு கைகளையும் அந்த ஹேண்டில் பாரை பிடித்துக் கொண்டு ஓட்டும் போது உங்களுக்கு ஏற்படுகிற பரவசத்தை வார்த்தைகளில் சொல்ல முடியாது நண்பர்களே. ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல, இரண்டு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட சைக்கிள்கள் இருக்கிறது, சைட்ல இரண்டு சக்கரங்கள் இருக்கு. உங்க குழந்தை கீழே விழப்போவதே இல்லை, அவன் தடுமாறாமல் விழாமல் சைக்கிள் கற்றுக்கொள்கிறான். சாப்பிடுகிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் அசைவம் சாப்பிடுகிறவராக இருந்தால் எலும்பு அதிகமாக இருக்கிறது சதை குறைவாக இருக்கிறது என்று சொல்லி நாட்டுக்கோழி வேண்டாம் என்று சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு பிராய்லர் கோழிகளை, சதைப்பட்டுள்ள பிராய்லர் கோழிகளை வாங்கி கொடுக்கணும். மீன் வாங்க போனால் அங்கு முள்ளை எடுத்துவிட்டு என் குழந்தைக்கு சாப்பிட மாட்டான், முள்ளோடு இருந்தால் சாப்பிட மாட்டான், முள்ளை எடுத்துவிட்டு சாப்பிட அவனுக்கு தெரியாது என்று முள்ளில்லாத மீனை வாங்கி கொடுக்கிறீர்கள். தின்பண்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தின்பண்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் கம்மர்கட்டு என்று அழைக்கப்படுகிற கல்கோனா, நிலக்கடலை உருண்டை, எள் உருண்டை, நிறைய பொடி விளங்கா உருண்டை என்று கடினமான பதார்த்தங்கள் எல்லாம் நாங்கள் தின்பண்டங்களாக சாப்பிட்டோம். இப்பொழுதெல்லாம் பற்களுக்கு ஒரு சிறு சோதனை கூட தராத சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ், கேக்ஸ் என்று குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம். இதை போல ஒரு சிறு துன்பத்தை கூட அனுபவித்தராத, ஒரு சிறு துன்பத்தை கூட அனுபவிக்க தயாரா இல்லாத ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்களைப் போலத்தான் நாமும் கவிதைகளை அணுகும் பொழுது வெகு எளிமையாக இந்த கவிதைகளை வந்து நாம் கவிதை புரியவில்லை, கவிதை புரியவில்லை, இருமையாக இருக்கிறது என்று சொல்லி கடந்து கொடுக்கிறோம் என்றால் இது அவர்களுடைய நியாயத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை நண்பர்களே, என்னை பொறுத்தவரை விரித்துவிட்ட உள்ளங்கையைப் போல ஒரு கவிதை எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லுவதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. அதே நேரத்தில் ஒரு வாசகன் எவ்வளவு முயன்றாலும் விரல்களை பிரிக்க முடியாத அளவு இறுக்கமான இருக்கக்கூடிய கவிதைகளும் எனக்கு உடன்பாடு இல்லை. வாசகன் ஓரளவு முயன்றால் நெகிழ்ந்து குடிக்கக்கூடிய விரல்களாலான கவிதைகளையே நான் வாசிக்க விரும்புகிறேன், அப்படிப்பட்ட கவிதைகளையே நானும் எழுதுவதற்கும் விரும்புகிறேன் நண்பர்கள். சரி, இப்பொழுது வருவோம். ஒரு கவிதை எந்த வாசகனுக்காக எழுதப்பட்டது இதையெல்லாம் பார்த்து விட்டோம். ஒரு கவிதை எப்பொழுது உங்களுக்கு நெருக்கமாகிறது நண்பர்கள், ஒரு கவிதை எப்பொழுது உங்களுக்கு நெருக்கமாகிறது, அந்த கவிதை உங்களுக்குள் இருந்தால் ஒழிய அந்த கவிதை உங்களுக்கு நெருக்கமாகவே ஆகாது. உங்களுக்கு ஒரு கவிதை நெருக்கமாக வேண்டும் என்று சொன்னால் அந்த கவிதை உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஒரு எளிய உதாரணம் சொல்லட்டுமா, ஒரு திரைப்பட பாடலை சொல்லி சொல்லுகிறேன். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது என்கிற ஜெயச்சந்திரனின் வார்த்தைகளும், அந்த கழுத்து தேமலையும் காதோர மச்சத்தையும் பார்ப்பதைப்போ, அந்த கொலுசு மணிச்சிரிப்பு கொமரி இளஞ்சிரிப்பு கேட்பதைப்போ என்ற சாகுலமீதின் வார்த்தைகளும் உங்களுக்குள் ஊடுருவி உங்களை குஞ்சமும் இரக்கமின்றி தரதரதரவென்று இழுத்து நிகழ்காலத்திலிருந்து வலியும் வேதனையும் தருகிற இறந்த காலத்துக்குள் வீசி எரிந்து உங்கள் உயிர் உருகி உங்கள் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கசிய வேண்டும் என்று சொன்னால்
உங்களுக்குள் ஒரு நிறைவேறாத காதல் இருக்க வேண்டும் நண்பர்களே. ஒரு நிறைவேறாத காதல் இல்லை என்று சொன்னால் இந்த வரிகள் உங்களை பாதிக்காது, உங்களுக்கு இந்த வரிகள் நெருக்கமாகவும் ஆகாது. எனவே ஒரு கவிதை உங்களுக்கு நெருக்கமாக வேண்டும் என்று சொன்னால் அந்த கவிதை உங்களுக்குள் ஏற்கனவே அந்த கவிதை இருக்க வேண்டும். உங்களை அறியாமல் சொல்லுவீர்கள், இதை நான் எழுதிக்க வேண்டும்டா, என் மனசில் இருக்கிறத அப்படி எழுதிட்டாண்டா என்று உங்களை அறியாமல் நீங்கள் சொல்லுவீர்கள் நண்பர். இவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு ஒரு கவிதை உங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கவிதை உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்பதை நான் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். எல்லா கவிதைகளும் எல்லோருக்கும் நெருக்கமாகிவிடுமா? இல்லை. உலகம் பல வகையான ருசிகளை கொண்டது என்று ஒரு வடமொழி ஸ்லோகம் சொல்லுகிறதே, லோக பின்ன ருசிதா என்று சொல்லுகிறது. உலகம் பல வகையான ருசிகளை கொண்டது, பல வகையான மனிதர்களை கொண்டது, பல வகையான ரசனைகளை கொண்டது என்று இருக்கும் பொழுது எப்படி எல்லோருக்கும் ஒரு கவிதை நெருக்கமானதாக இருக்க முடியும்? இன்னும் எளிமையாக சொன்னால், நீங்களும் நானும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதோடதான் இருக்கலாம், ஆனால் இருந்தாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அவ்வளவுதான். ஆக எல்லா கவிதைகளும் எல்லோருக்கும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என்னை பரவசப்படுத்துகிற, என்னை உருகி கரைய வைக்கிற ஒரு கவிதையை நீங்கள் ஒன்றுமே இல்லை என்று வெகு எளிதில் கடந்து போய் விடுவீர்கள். அதே போலதான் எனக்கும் நடக்கும். சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஒரு கவியன் தான் என்ன சொல்ல வந்தானோ, தான் எழுதும் போது என்ன நினைத்து எழுதினானோ, அதை மட்டும்தான் ஒரு வாசகன் உணர்ந்து கொள்வானா, அதை மட்டும்தான் ஒரு வாசகன் அறிந்து கொள்வானா? இல்லை, இல்லை, அப்படி இல்லை. நான் கல்லூரி நாட்களில் மெழுகுவர்த்தியை பற்றி எழுதினேன். அது கவிதையா இல்லை என்பது வேறு விஷயம். கல்லூரி நாட்களில் எழுதினேன் அது. இரு கிளிசலை தைத்து தைத்து உடைந்தது ஊசி என்று எழுதினேன். இருள் கிளிசலை தைத்து தைத்து உடைந்தது ஊசி. அப்பொழுது நண்பன், என்னுடைய கல்லூரி நண்பன் கேட்டான், அந்த ஷார்ப்பா அந்த நுனி வந்து காத்துல இப்படி அசைகிறத எப்படி நீ கரெக்டா ஊசி அந்த நுனி வந்து அப்படியே தைக்கிதுன்னு எப்படா எழுதுன? ரொம்ப ஆச்சரியமா கேட்டான். நான் நேர்மையாக ஒத்துக்கொண்ட நண்பர்களே, நான் அப்படியெல்லாம் நினைத்து அதை எழுதவில்லை என்று நேர்மையாக ஒத்துக்கொண்டேன். ஒரு காட்சியை காட்டுவதோடு கவிஞனின் வேலை முடிந்து விடுகிறது. அர்த்தங்களை தோண்டி இறைத்து கொள்ள வேண்டியது வாசகன் பொறுப்பு என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் சொன்னதைத்தான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவிதைகள் குறித்து ஒரு குறைந்தபட்ச இந்த அறிமுகத்துடன், எனக்கு என்னுடைய வாசிப்பில் எனக்கு நெருக்கமான சில கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு உரைநடையோ ஒரு கதையோ அணுகுவது போல் கவிதையை அணுக முடியாது. கவிதையை அணுகுவது என்பது மிகவும் ஒரு காதலியுடன் இருப்பதைப் போல, ஒரு நெருங்கிய நண்பனுடன் இருப்பதைப் போல, ஒரு அந்தரங்கமான விஷயம். அதை இன்னொருவருக்கு கடத்துவது என்பது, அதை இன்னொருவருக்கு சொல்லுவது என்பது வந்து ஒரு சிக்கலான விஷயம். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் இருக்கிறது. இதில் எனக்கு நெருக்கமான கவிதைகள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நதியாக என் முன்னே பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அத்தனையும் உங்களுக்கு சொல்லுவது என்பது இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் சாத்தியமில்லை என்ற போதிலும் கூட, அதில் ஒரு கையெழி உங்களுக்கு பருக தருகிறேன் நண்பர்களே. அந்த பிரவாகத்தில் ஒரு கையெழி உங்களுக்கு பருக தருகிறேன், நீங்களும் பருகுங்கள். வால்ட் விட்மனுடைய புள்ளி நகர்களை தொடர்ந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வசன கவிதைகள் எழுதினார். அதில் ஒரு கவிதையை இப்பொழுது வாசிக்கிறேன் நண்பர்களே. ஞாயிறே, இருளை என்ன செய்து விட்டாய்? ஓட்டினாயா, கொன்றாயா, விழுங்கி விட்டாயா, கட்டி முத்தமிட்டு நின் கதிர்களாகிய கைகளால் மறைத்து விட்டாயா? இருள் உனக்கு பகையா, இருள் உன் உணவு பொருளா, அது நீ காதலியா? இரவெல்லாம் நின்னை காணாத மயக்கத்தால் இருண்டிருந்ததா? நின்னை கண்டதும் நின் மொழி ஞானம் கொண்டு நின்னை கலந்து விட்டதா? நீங்கள் இருவரும் ஒருவாய் வயிற்று குழந்தைகளா? முன்னும் பின்னுமாக வந்து உலகத்தை காக்கும்படி உங்கள் தாய் ஏவி இருக்கிறாளா? உங்களுக்கு மரணம் இல்லையா? நீங்கள் அமுதமா? உங்களை புகழ்கிறேன் ஞாயிறே, உன்னை புகழ்கிறேன். என்ன அற்புதமான வரிகள் பாருங்கள்.
இது வசனமா இருந்துட்டு போகட்டும், கவிதையா இருந்துட்டு போகட்டும், இல்ல வசன கவிதையாக இருந்துகிட்டு போகட்டும், இப்படி அந்த இருளையும் ஞாயிறை பார்த்து அந்த ஒளியை பார்த்து சூரியனை பார்த்து கேட்கிற கேள்விகள் எவ்வளவு அற்புதமான கேள்விகள், எவ்வளவு அற்புதமான கேள்விகள். இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது நண்பர்களே, இது பகலில் பாரதியார் கேட்ட கேள்வி என்று வைத்துக் கொண்டால் இரவில் நீங்கள் கேட்கலாம், இதை அப்படியே திருப்பி கேட்கலாம். இருளே நீ என்ன செய்து விட்டாய், ஞாயிறு என்ன செய்து விட்டாய், ஓட்டினாயா, கொன்றாயா, விழுங்கி விட்டாயா என்று பாரதியார் கேட்ட அத்தனையும் நீங்கள் திருப்பி கேட்கலாம். ஒரு நல்ல கவிதையின் அற்புதமான குணங்களில் ஒன்றாக இதை நான் நினைக்கிறேன் நண்பர்களே. ஒரு நல்ல கவிதை என்பது முற்றுப்புள்ளியோடு முடிந்துவிடக்கூடியதல்ல, ஒரு முற்றுப்புள்ளியோடு முடிந்துவிடக்கூடியது ஒரு நல்ல கவிதை அல்ல. அதற்கு பிறகும் ஒரு வாசகன் தன்னையும் படைப்பாளியாக்கி கொண்டு அந்த கவிதையை தொடர்ச்சி செய்வதுதான், அந்த கவிதையை தொடர்ந்து எழுதுவதுதான் ஒரு நல்ல கவிதையின் அடையாளம் என்று சொல்வீர்களானால் இது ஒரு அற்புதமான அதற்கு உதாரணமான கவிதை இல்லையா? இந்த கவிதையை மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள் நண்பர்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான கவிதை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அடுத்ததாக புதுக்கவிதையின் பிதாமகர்களில் ஒருவராக கருதப்படும் நா பிச்சமூர்த்தி ஐயா அவர்கள் எழுதிய கவிதைகள். சூழலில் சிறையுற்ற கதிரவன் கிரணம் தும்பை தெரித்த மாடு போல் பாய்ந்தது. இந்த வார்த்தையை கவனிங்க நண்பர்களை, தும்பை தெரித்த மாடு போல் என்கிறார். நான் ஆரம்பத்திலே லாசார் ஐயா அவர்கள் சொன்னதை ஒரு வார்த்தை சொன்னேன், படார் என்று வெடித்து விடும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வார்த்தை அது, அப்படிப்பட்ட வார்த்தை. நீங்கள் மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த கவிதை உங்களுக்கு நெருக்கமாக வேண்டும் என்று சொன்னார். இந்த நான்கு வரி கவிதை உங்களுக்கு நெருக்கமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதிகாலையில் விடிகாலையில் நீங்கள் அந்த விடியலை கவனித்திருக்க வேண்டும். விடிகாலையில் நீங்கள் அந்த விடியலை கவனித்திருந்தீர்கள் என்று சொன்னால் இருள் மெல்ல 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 நீர்த்து 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 அப்படியே ஒரு வெளிர் சாம்பல் நிறம் ஆகிற நேரத்தில் ஒரே ஒரு ஒற்றை புள்ளி படாரன வெடித்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலராக, ஒரு பிரம்மாண்டமான மலராக உங்கள் முன் தகதகதகவனம் என்று நிற்கும் நீங்கள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். பாருங்கள் இப்பொழுது அந்த கவிதையை பாருங்கள். சூழிருள் சிறையுற்ற கதிரவன் கிரணம் தும்பை தெரித்த மாடு போல் பாய்ந்தது. இப்பொழுது இந்த கவிதையை நீங்கள் அனுபவித்து பாருங்கள் நண்பர்களே. நாளை காலையில் இந்த விடிகளை பாருங்கள், இந்த கவிதையை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். இந்த கவிதை நிச்சயமாக உங்களுக்கு நெருக்கமாகும். அவரே இன்னொரு கவிதையில் இருக்கிறார், ஒளியும் இருளும் கலந்து கூடி நற்பாம்பும் சாறை போலும் பின் காலம் ஓடலாச்சு என்கிறார். என்ன அழகான கற்பனை பாருங்கள், என்ன அழகான கற்பனை. ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத இரவையும் பகலையும் நற்பாம்பும் சாறை போலும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, ஒரு வாசகனாக ஒரு கவிதா ரசிகனாக இந்த கவிதையை நான் ரசிக்க முடியும், ஆனால் ஒரு எளிய அறிவியல் தெரிந்தவனாக இந்த கவிதையை நான் மறுதளிக்க வேண்டும் நண்பர்களே, நான் மறுதளிக்க வேண்டும். ஏனென்றால் இது உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன், நாகப்பாம்பும் சாரையும் ஒருபோதும் கூடுவதில்லை. அது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு தவறான அபிப்பிராயம். நீங்கள் நிறைய பார்த்திருக்கலாம், நான் பலமுறை பார்த்திருக்கிறேன், எங்களது குடியிருப்பு பகுதியிலே நாங்கள் பார்த்திருக்கிறேன், காணொலியில் பதிவு செய்திருக்கிறேன். இரண்டு பாம்புகள், அதை நீங்கள் நடனம் என்று சொல்லுவீர்கள். இரண்டு அதை முதல் விஷயம், அவை இரண்டுமே சாறை பாம்புகள், அவை இரண்டுமே சாறை பாம்புகள் நண்பர்களே, அதுதான் முதல் விஷயம். அடுத்த விஷயம், அவை இரண்டுமே ஆண் பாம்புகள், அவை இரண்டும் ஆண் பாம்புகள், அவை ஆடுவது நடனம் அல்ல. அருகில் புதரில் மறைந்திருக்கும் பெண் பாம்பு கவனித்துக் கொண்டிருக்கிறது, இதை அதை வெல்வதற்கான போட்டிதான் அங்கு நடக்கிறது. நீ பலசாலியா, நான் பலசாலியா, பலத்தை நிரூபிக்கிறார்களோ, இந்த போட்டியில் யார் வெல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த புதரில் மறைந்திருக்கும் பெண் பாம்பிற்கு உரிமை கிடைக்கும் என்பதற்கான ஒரு போட்டி. எனவே நற்பாம்பும் சாறை போலும் என்ற வரியை ஒரு அறிவியல் அறிந்தவனாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றாலும் கூட என் பள்ளி ஆசிரியர் ஒரு முறை சொன்னார், சாதாரண மனிதனுக்கு இல்லாத சுதந்திரம் கவிஞனுக்கு இருக்கிறது என்று சொன்னார். வானில் வட்டமிட்டு வான்நிலவை சுற்றுவேன் அப்படின்னு ஒரு கவிஞன் பாடினா உனக்கு அந்த ஆக்சிஜன் எங்க கிடைக்கும், செத்துலிட போவேன்னு அவனை நீ கேட்க முடியாதுன்னு சொல்லுவார். அவனுக்கு அதற்கான சுதந்திரம் இருக்கிறதுன்னு சொல்லுவார். ஒரு கவிஞனுக்கு அதற்கான சுதந்திரம் இருக்கிறது சொல்லுவார். அதை சொல்லிவிட்டு நான் அடுத்த கவிதைக்கு போகிறேன் நண்பர்களே. இந்த இடத்தில் ஒரு ஐயா மேத்தா அவர்களுடைய ஒரு கவிதை, இது கல்லூரியில் பாடத்திட்டத்திலும் இருந்த ஒரு கவிதை தான், மிகவும் பிரபலமான ஒரு கவிதை. அவரது கண்ணீர் பூக்கள் என்கிற ஒரு மிக பிரபலமான தொகுதியில் இருக்கிற ஒரு கவிதை. மகாத்மா காந்தி அவர்களுடன் நேரடியான உரையாடல் போன்ற ஒரு பாணியில் அமைந்த ஒரு கவிதை அது. உன்னுடைய படங்கள் ஊர்வலம் போகின்றன, நீ ஏன் தலை குனிந்தபடி நிற்கிறாய் என்று கேட்டுட்டார். என்ன அழகான ஒரு சிந்தனை பாருங்கள். நீங்கள் காந்தி சிலையை யோசித்து பாருங்கள், காந்தி சிலையை தெருவின் முனையில் இருக்கக்கூடிய காந்தி சிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள்,
கைத்தடியை உனி இப்படி தலை குனிந்து நிற்பது போலத்தான் இருக்கும். அதை அவர் எவ்வளவு அழகாக சொல்லுவார், நீ ஏன் தலை குனிந்தபடி நிற்கிறாய், நீ ஏன் தலை குனிந்தபடி நிற்கிறாய், காரணம் இருக்கிறது, தலை குனிந்தபடி நிற்கிறாய். அவர் சொல்லுகிறார், எங்கள் வயிற்றை புறக்கணித்து விட்டு காம்புகளை நேசிக்கிறார்கள், எங்களுக்கு தீவனம் கிடைக்காவிட்டாலும் எங்கள் மேய்ப்பவர்களுக்கு மட்டும் எப்படியோ இனாம் கிடைத்து விடுகிறது. மிகவும் வருத்தமான விஷயம் என்னென்ன நண்பர்களே, இதெல்லாம் 30-35 வருடங்களுக்கு முன்பு எழுதிய கவிதை, முன்பு எழுதிய கவிதை என்றாலும் கூட இன்றைக்கும் இந்த கவிதை நமக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதுதான் இந்த நாட்டின் சாபக்கேடு நண்பர். அடுத்தபடியாக வைரமுத்து அவர்களுடைய கவிராஜன் கதை. வைரமுத்துனுடைய புத்தகங்களில் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகங்களில் ஒன்று வந்து கவிராஜன் கதை. இது வந்து பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறை அவர் புதுக்கவிதையில் வந்து எழுதிய ஒரு புத்தகம் அது. வாழும் காலத்தில் மதிக்கப்படாமல் வாழும் காலத்தில் போற்றப்படாமல் இருப்பது என்பது நம் நாட்டு கவிஞர்களுக்கு ஒரு சாபக்கேடு. அந்த சாபத்திற்கு பாரதியின் விதிவிலக்கல். அந்த மொத்த புத்தகத்தையுமே நான் தனியாக சொல்ல வேண்டும் நண்பர்களே, அவ்வளவு ஒரு அற்புதமான புத்தகம். அதில் அந்த கடைசி காட்சியில் அந்த பாரதியாரோட இறுதி உருவத்தை பற்றி அவர் சொல்லும் போது சொல்லுவார், ஆட்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள், ஆட்கள் மிகவும் குறைவாக குவளைக்கண்ணன் போன்ற 1-2 பேர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் தான் இருக்கிறார். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அதை அவர் சொல்லுவார், அவன் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட அவனை சுற்றி ஆட்கள் இல்லையே அப்படின்பார். இனி நார்ச்சந்தி எங்கும் மனிதர்கள்ல நாய்கட்கு சிலை வைப்போம், நன்றி கற்கட்டும் இத்தேசம் என்று சொல்வார். எவ்வளவு ஆத்திரமான வரிகள் பாருங்க. உண்மைதான நண்பர்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க. அடுத்து மீரா ஐயாவுடைய கனவுகள் பிளஸ் கற்பனைகள் சீக்கொழுத்து காகிதங்கள் என்று அது எனக்கு மிகவும் நெருக்கமான கவிதை தொகுப்புகளில் ஒன்று என்பது. கவிதை மட்டுமல்ல, கவிதை தொகுப்புகளில் ஒன்று மீராசேந்திரன் ஐயா அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு காதல் காதல் தோல்வி கவிதைகள் நிரம்பிய ஒரு புத்தகம். அதில் இருக்கிற கவிதையை கூட அல்ல நண்பர்களே, அதில் இருக்கிற கவிதையை கூட அல்ல, அந்த முன்னுரையில் இருக்கிற அந்த முன்னுரையாக எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு ஒரு 4 வரிகளை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். 4 வரிகளை இருவரும் நேசிக்கிறார்கள், சந்தர்ப்ப சூழ்நிலை அதனால் அவர்கள் இருவரும் வாழ்வில் இணைய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிடுகிறது. அதனால் அவர்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை, மனமொத்து பிரிகிறார்கள், மனமொத்து பிரிகிறார்கள், ஒரு வழியில் பிரிந்ததான் ஆகிவிடும். அந்த கடைசி சந்திப்பு, வாழ்நாள் முழுவதும் அழும்பி அழும்பி நினைத்து நினைத்து சாக போகிற அந்த ஒரு சந்திப்பு அவர்களிடையே நிகழ்கிறது. அந்த சந்திப்பை பற்றி அவர் சொல்லுகிறார், என் வேதனை உன் விழிகளை நினைக்கிறது, என் வேதனை உன் விழிகளை நினைக்கிறது, ஒரு பழைய படகின் அப்புறம் நின்று நீ பேசுகிறாய், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறாய், ஒரு பழைய படகின் அப்புறம் நின்று நீ வாழ்த்துகிறாய், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். என்னது, நான் இருந்தால் அல்லவா நன்றாக இருப்பதற்கு என்கிறார், நான் இருந்தால் அல்லவா நன்றாக இருப்பதற்கு அப்படின்னு என்ன அற்புதமான ஒரு அந்த வழியை சொல்லுகிற வரியை கவனிங்கள் நண்பர்களே. நான் நண்பர்களிடம் கூட அடிக்கடி நான் சொல்வது உண்டு, இந்த 4 வரிகளைத்தான் நான் வேறு வேறு வார்த்தைகளில் திரும்ப 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 காதல் தோல்வி என்ற பெயரில் எழுதி பார்த்து கொண்டே இருக்கிறேனா என்று கூட நான் அடிக்கடி நண்பர்களுடைய சொல்வது உண்டு. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கவிதை. அடுத்து ஞானக்கூத்தனையா, ஞானக்கூத்தனையாவுடைய கவிதைகள் எல்லாமே மிகவும் வந்து ஒரு பகடி, அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய பகடிகள் நிறைந்த ஒரு கவிதைகள். தோழர் மோசிக்கிறனார் என்ற ஒரு கவிதை, இதுவும் மிகவும் பிரபலமான ஒரு கவிதை தான். மோசிக்கிறா பாருங்க, மோசி கீரனார் அவரை எப்படி அழைக்கிறார், மோசி கீரா என்று அழைக்கிறார். மகிழ்ச்சியினால் மரியாதையை நான் குறைத்ததற்கு மன்னித்தருள வேண்டும் நீ, சொந்தமாக உனக்கு இருக்கும் சங்க கவிதை யாதொன்றும் படித்ததில்லை நான் இன்னும், ஆனால் உன் மேல் அளவிறந்த அன்பு தோன்றிற்று என்று எனக்கு அரசாங்க கட்டிடத்தில் தூக்கம் போட்ட முதல் மனிதன் நீதான் என்ற காரணத்தினால் என்கிறார். நண்பர்களை, கவிதைக்காக சிரிப்பதற்காக இருக்கலாம், நானும் ஒரு அரசாங்க ஊழியன் தான், யாரும் இப்பொழுதெல்லாம் தூங்குவதெல்லாம் இல்லை நண்பர்களே, அதெல்லாம் முன்பு ஒரு புராதனமான நிகழ்ச்சியை தான் அது. இருந்தாலும் இந்த கவிதையில் இருக்கிற ஒரு பகுதிக்காக இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டுவிட்டேன். இப்பொழுது இந்த இடத்தில் அந்த மெயின் ஸ்ட்ரீம் இருந்து சற்று விலகி ஒரு வேறொரு பகுதிக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் நண்பர்களே. ஒரு சிறிது நேரத்திற்கு ஹைகூ கவிதைகள், ஒரு ஜப்பானிய கவிதை வடிவம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஜப்பானிய கவிதை வடிவம் 3 வரிகளால் ஆனது, அதற்குள்ளதும் நான் போகவில்லை. என்னுடைய அனுபவம் அவ்வளவுதான், ஒரு ஹைக்கு என்பதன் குழு என்னுடைய அனுபவம். மிகவும் பிரபலமான ஒரு கவிதை இருக்கிறது என்பது ஹைக்குகளில். உதிர்ந்த கிளைக்கே திரும்புதோ சருகு வண்ணத்து பூச்சி, இது ஒரு எளிமையான ஒரு வடிவம். முதல் 2 வரிகள் அவரை சம்பந்தப்படுத்துவதுபோல், 3வது ஒரு அவ்வளவுதான். இந்த வரியை கவனித்து பாருங்கள், உதிர்ந்த கிளைக்கே திரும்புதோ சருகு வண்ணத்து பூச்சி. ஒரு கவிஞன் ஒரு இலையுதிர்காலத்தில்
ஒரு மரத்தின் அருகில் மரத்தின் கீழே அல்லது மரத்தின் அருகில் அமர்ந்திருக்கிறான். மரத்திலிருந்து இலைகள் உருந்து கொண்டே இருக்கின்றன, சருகுகளாக உருந்து கொண்டே இருக்கின்றன. திடீரென்று அதிலிருந்து ஒரு சருகு மட்டும் மெல்ல மேலே எழுந்து போய் திரும்பவும் அதே கிளையில் அமர்கிறது. அதை பார்க்கும்போது உனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இன்னும் அது எப்படி ஒரு சருகு மட்டும் எப்படி திரும்பி போகுது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அது வண்ணத்து பூச்சி. இந்த இடத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். வண்ணத்து பூச்சி என்று சொன்னாலே நம்மை பொறுத்தவரை அது வண்ணத்து பூச்சி தான், பல வண்ணங்களாலான பூச்சி. அப்போ அது எப்படி சருகாக இருக்கும் என்று சொன்னால், அந்த ஒரு பருவத்தில் அந்த பூச்சிகள் அந்த வண்ண அந்த நிறமுடைய வண்ணத்து பூச்சிகள் அங்கு அதிகம் இருக்கின்றன. இந்த இது போன்ற ஒரு சருகு போன்ற தோற்றமுடைய வண்ணத்து பூச்சியை நாமுமே அபூர்வமாக அங்கும் இங்கும் காண முடிகிறது நண்பர்களே. இதை ஒரு வெளிப்படையாக இப்படி வெல்லாமல் ஒரு கைகூடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், அது எத்தனை தளங்களில் வேண்டுமானாலும் வாசிப்பவருடைய அவருடைய அனுபவத்தை பொறுத்தும் அவருடைய எண்ணத்தை பொறுத்தும் அதை அவர் விரித்துக் கொண்டே செல்ல முடியும். இப்பொழுது இதே கவிதையை வேறொரு விதத்தில் பாருங்கள் நண்பர்களே. ஒரு மரணப்படுக்கையில் இருக்கிற அல்லது ஒரு முதியவர், ஒரு வயதான ஒரு முதியவர், அவர் தன்னுடைய பாலியத்தை நினைத்து பார்ப்பதாக இந்த கவிதையை பொறுத்து பாருங்களேன். திரும்பி மீளமும் போக முடியாத ஒரு வழிப்பாதையான காலத்தில் ஒருவேளை நினைவிய வாய்ப்பு இருந்தால் திரும்பவும் நாம் சந்தோஷமாக இருந்த அந்த பாலியத்திற்கு போகலாமே என்று அந்த முதியவர் நினைப்பது போல இருந்தால் இந்த கவிதையை பொருத்தி பாருங்கள். மீண்டும் அந்த சருகு அந்த கிளைக்கே திரும்ப விரும்புகிறது என்கிற ஒரு ஏக்கத்தை சொல்லுகிற கவிதையாகவும் இதை நீங்கள் பார்க்க முடியும் அல்லவா. இதுதான் ஹைகுவின் சிறப்பு. தமிழில் அமுத பாரதி ஐயா அவர்கள், ஈரோடு தமிழ் அன்பன் ஐயா அவர்கள் நிறைய ஹைகூ கவிதைகள் எழுதியிருக்கிறார். குறிப்பாக அமுத பாரதி அவர்கள் புள்ளிப்பூக்கள் என்று ஒரு தொகுதி எழுதியிருக்கிறார். ஹைகூ அந்தாதி என்று அந்தாதியிலே ஹைகூவிலே அந்தாதி எழுதியிருக்கிறார். நிறைய முயற்சிகளை வந்து செய்திருக்கிறார். அமுத பாரதி ஐயா அவருடைய ஒரு கவிதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே. மிகவும் பிரபலமான கவிதை தான். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று கேட்கிறார். அவ்வளவுதான் கவிதை. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். ஒரு மூங்கில் காட்டில் இருந்துதான் நமக்கு புல்லாங்குழல் வருகிறது. மூங்கில் காட்டில் இருந்துதான் புல்லாங்குழல் கிடைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லா மூங்கில்களுமா புல்லாங்குழல்கள் ஆகிவிடுகின்றன? இல்லை இல்லை. ஏதோ ஒரு மூங்கில் தானே, ஏதோ சில மூங்கில்கள் தானே புல்லாங்குழல் ஆகிறது. இந்த இப்பொழுது இந்த கவிதையை அப்படியே மக்களுக்கு பொருத்தி பாருங்கள். ஒரு மக்கள் திரளை பார்த்து, ஒரு சமுதாயத்தை பார்த்து அவர் கேட்பதாக நினைத்து பார். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இத்தனை மனிதர்கள் இருக்கிறீர்களே, இதில் உங்கள் யார் ஒரு உன்னதமான ஒரு உன்னதமான மனிதனாக, ஒரு உன்னதமான தலைவனாக, ஒரு இயேசுவாக, நபியாக, ராமனாக யார் வரப்போகிறீர்கள், யார் வரப்போகிறீர்கள் என்று கேட்கிறார். ஒரு உன்னதமான மனிதனாக யார் வரப்போகிறீர்கள், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற கேள்விக்கான விடை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதே போல ஈரோடு தமிழ் அன்பன் ஐயாவுடைய ஒரு அற்புதமான ஒரு கவிதை இருக்கிறது. 10வது முறை விழுந்தவனை பூமி முத்தமிட்டு சொன்னது. அவன் 10வது தடவை விழுகிறான். தவறி 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 10வது தடவை விழுந்துட்டான். அவனுக்கே பூமி முத்தம் கொடுக்குது. அவனுக்கே பூமி முத்தமிடணும். அவன் அப்படி என்னதான் சொல்லுது? 10வது முறையாக விழுந்தவனை பூமி முத்தமிட்டு சொன்னது. 9வது முறை எழுந்தவன் அல்லவாணி என்று சொன்னது. எவ்வளவு ஒரு அற்புதமான கவிதை பாரு. என்ன ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் வரிகளை பாரு. 10வது முறை விழுந்தவனை பூமி முத்தமிட்டு சொன்னது. 9 முறை எழுந்தவன் அல்லவாணி என்று சொன்னது. ஹைகூவில் இது போன்ற நிறைய கவிதைகள், நிறைய கவிதைகள் இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறார்கள். அடுத்ததாக கலாபிரியா ஐயாவுடைய ஒரு கவிதை ஒன்று. இதுவும் பிரபலமான ஒரு கவிதை தான். இன்று நான் தேர்ந்தெடுக்கிற கவிதைகள் எல்லாம் பெரும்பாலும் ஓரளவு அறிமுகமான கவிதைகளாகத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நண்பர்களே. வசதி கருதி தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்தி கருக்களில் இந்த திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் தன் குஞ்சுக்காய் அலைமோதி கரைகிறது. எனக்கு அதன் கூடும் தெரியும், குஞ்சும் தெரியும், இருந்தும் எனக்கு அதன் பாஷை தெரியவில்லை என்றார். பாஷை புரியவில்லை என்றார். அந்த கடைசி வரிய கவிங்க, இருந்தும் எனக்கு அதன் பாஷை புரியவில்லை என்றார். அந்த தவிப்பு, ஒரு மாலை நேரம் பார்க்கிறார், ஒரு பறவை அங்கிருந்து பறந்து கொண்டிருக்கிறது. பறவை பறந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான பறவைகள் தங்களது இடத்தை கூட மறப்பதில்லை நண்பர்கள். எங்கோ சைபீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பறவை எத்தனை 1000 கிலோமீட்டர்களை தாண்டி, கடல்களை எல்லாம் தாண்டி இமயமலைக்கும் இந்தியாவுக்கும் வேடந்தாங்களுக்கும் வருகிறது என்று சொன்னால் அந்த பறவை ஒருபோதும் தன் கூட்டை மறப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கவிமனம் தானே அது. அது ஒரு கவிமனம் தானே. ஒரு பறவை அந்தி வேளையிலே அங்கும் இங்கும் அலறியபடி பறப்பதை பார்க்கும் பொழுது ஒருவேளை இது தன் கூட்டை தொலைத்து விட்டதோ, கூட்டை மறந்து விட்டதோ என்று ஒருவேளை அவர் எண்ணியிருக்கலாம் என்று சொல்லலாம். இந்த இருந்தும் எனக்கு அதன் பாஷை புரியவில்லை என்று சொல்லுகிறார் அல்லவா. அதுதான் ஒரு அற்புதமான விஷயம். எனக்கு அதன் பாஷை புரியவில்லை என்று சொல்கிறார். நானும் பறவைகளை புகைப்படம் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவன் நண்பர்களே. என்னை பார்த்தவுடன் அந்த பறவை உடனே பறந்துவிடும்.
மனிதன் நடமாட்டத்தை பார்த்தால் மனிதனுடைய உருவத்தை அந்த காலடி ஓசையை கேட்டாலே பிறந்து விடும். அப்பொழுது எனக்கும் இந்த ஏக்கம் இருக்கும் அல்லவா? ஒருவேளை எனக்கும் அந்த பாஷை தெரிந்தால் நான் சொல்வேன் அல்லவா, ஐயோ இது நீ நினைப்பது போல ஒரு துப்பாக்கி போன்ற ஆயுதம் கிடையாது, இது உன்னை ஒரு புகைப்படம் எடுத்து காலகாலமாக உன்னை அழியாமல் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன், இது வெறும் புகைப்படக் கருவிதான் என்று நானும் சொல்வேன் அல்லவா? எனவே எனக்கும் அந்த பாஷை புரியவில்லை என்பது ஒரு ஏக்கமாகத்தான் நண்பர்களை இருக்கிறோம். அடுத்து வண்ணமிழ்வன் ஐயா அவனுடைய கவிதை, எதையேனும் சார்ந்திரு கவித்துவம் தத்துவம் காதல் சங்கீதம் இங்கிதம் இப்படி எதன் மீதேனும் சாய்ந்திரு, இல்லையேல் உலகம் காணாமல் போய் கொடுக்கிறோம். இவ்வளவு அற்புதமான கவிதை பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில எந்திரிச்சோம்னா வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் வேண்டாமா? இன்னைக்கு ஏதாவது வேணாமா? எதையாவது மேல சாஞ்சிருன்றார், எதையாவது என்ன புடிச்சுக்கன்றார், இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணு வாழ்க்கைங்கிறது அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதைத்தான் இவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்பார்கள். அடுத்து ஆத்மநாம் ஐயாவுடைய ஒரு கவிதை, கடவுளை கண்டேன் எதையும் கேட்கவே தோன்றவில்லை, அவரும் புன்னகைத்து போய்விட்டார் ஆயினும் மனதிலே ஒரு நிம்மதி. என்ன அழகான ஒரு கவிதை பாருங்கள். கடவுளை கண்டேன் எதையும் கேட்கவே தோன்றவில்லை, அவரும் புன்னகைத்து போய்விட்டார் ஆயினும் மனதிலே ஒரு நிம்மதி. ஆனால் உண்மையே நண்பர்களே, மனதில் மிகப்பெரிய நிம்மதி யாருக்கு இருக்கும் தெரியுமா? அந்த கடவுளுக்குத்தான் இருக்கும். கடவுளாய் இருப்பது என்பது இன்றைய சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்தில் சாதாரண விஷயம் அல்ல நண்பர்களே. நீங்கள் வேண்டுமானால் ஒரு நாள் முதல்வரை போல் ஒரு நாள் கடவுளாக இருந்து பாருங்கள், அப்பொழுதுதான் அவருடைய அவஸ்தைகள் உங்களுக்கு தெரியும். 99 அவர் செய்து கொடுப்பார், 100வது ஒரு காரியத்தை அவர் செய்ய தவறிவிட்டால் என்றால் சபித்து கரித்து கொட்டி விடுவார்கள். உன்னைத்தானே நம்பினேன், என்னை ஏமாத்திட்டியே என்று கரித்து கொட்டி விடுவார்கள். எனவே அவருக்கும் ஒரு நிம்மதியாகத்தான் இருந்திருக்கும். இது ஒரு நகைச்சுவைக்காக சொன்ன விஷயம்தான். இது ஒரு அற்புதமான தரிசனத்தை பற்றிய கவிதை சொல்றது. இது ஒரு தரிசனத்தை காட்டுகிறது. பேச வேண்டிய வார்த்தைகளே தேவையில்லை. எதை கேட்கணும், என்னத்தை கேட்கணும், பார்த்தா பார்த்தாதா? ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு கடவுள் மட்டுமா? ஒரு காதலியா இருக்கட்டும், ஒரு நெருங்கிய உறவா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், பேசணும்னு என்ன இருக்கு? அந்த பிரசன்ஸ், அந்த பிரசன்ஸ், பிசிக்கல் பிரசன்ஸ் நமக்கு தருகிற சந்தோஷத்தையும் பரவசத்தையும் அந்த ஒரு தரிசனம் தருகிற நிம்மதியையும் சொல்லுகிற ஒரு கவிதை இருக்கு. சமயவெளியுடைய கவிதை இருக்கிறோம், இவ்வளவுக்கு பிறகும் நான் இந்த பூமியில் இருக்கத்தான் விரும்புகிறேன், அதுதான் என் சாராம்சம். இந்த வார்த்தை, இந்த கவிதையின் முக்கியமான கீ வேர்டு வந்து இவ்வளவுக்கு பிறகும், இவ்வளவுக்கு பிறகும் அதுதான் முக்கியம். இது சமயவெளி ஐயாவுடன் மட்டுமல்ல, எல்லா கவிமனம் கொண்டவர்களின் சாராம்சமும் இதுதான். இன்று உணவுக்கு கூட வழி இல்லை, நாளை காலை என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாது. வாழ்க்கை பல துன்பங்களை அடித்து புயலில சுழட்டி எடுக்கிறது. இருந்தாலும் இந்த வாழ்வை அவர்களால் வெறுக்க முடியவில்லை. அவர்கள் அந்த வாழ்வை வெறுக்க முடிவதில்லை. போதுமடா அந்த வாழ்க்கை என்று அவர்கள் சொல்லவே முடிவதில்லை. இந்த வாழ்க்கையை வாழத்தான் விரும்புகிறார்கள். இவ்வளவுக்கு பிறகும் நான் இந்த பூமியில் இருக்கத்தான் விரும்புகிறேன், அதுதான் என் சாராம்சம் என்று சொல்லுகிறார். அடுத்து நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கவிதை சுகுமாரன் ஐயாவுடைய கவிதை, அப்பா என்கிற ஒரு வார்த்தை, அம்மா என்கிற ஒரு வார்த்தை அளவுக்கு அதற்குரிய இடத்தை அடைந்திருக்கிறதா, அதற்குரிய கௌரவத்தை அடைந்திருக்கிறதா, அது செய்த தியாகத்திற்கான பலனை நாம் அதற்கு கொடுத்திருக்கிறோமா அப்பா என்ற வார்த்தைக்கு என்று கேட்டால் அதற்கான பதில் நம்மிடம் சரியான பதில் இல்லை நண்பர்களே. உண்மையை நேர்மையாக சொல்வதா நான் இல்லை, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மா என்ற அளந்து என்ற 1000 பாடல்களையும் சென்டிமெண்ட்ஸையும் கொண்டிருக்கிற நம் அப்பாவை பற்றி அதை போல அதிகமாக எழுதவில்லை. அப்பாவின் தியாகமும் அம்மாவின் தியாகத்துக்கு எந்த விதத்திலும் குறைந்ததல்லும். ஆனால் இப்பொழுது சுகுமாரனுடைய அப்பா அவர் வேறு விதமானவர், அவர் இதற்கு நேர்மாறானவர். அவரை பற்றி சொல்லுகிறார் பாருங்கள், அப்பா உன்னுடைய மனித முகம் கலன்று கழுவி புலியாகி நெடுநாட்களாகி விட்டது, எனக்கு மூலம் நீதான், ஆனால் பறவைகள் ஒருபோதும் முட்டைக்கு திரும்புவதில்லை, என் சிறகுகளை அறுக்க வாழோங்கிய வெள்ளி, நான் வாழ்முனையில் காலுதைத்து பறக்க தொடங்கியவன், என் சங்கீதத்தில் ஊட்டடைத்தவன் நீ, எனினும் இரத்த துடிப்புகளுக்கிடையே அது எதிரொலிக்கிறது, உன் போதையும் புறக்கணிப்பும் பொறுப்பின்மையும் நிராதரவாய் உன்னை கொல்லலாம் ஒரு நாள், நான் வெறும் வழிப்போக்கனாய் போகலாம், அப்பா எனக்கு உன்னிடம் பகையில்லை அன்பை போலவே. அற்புதமான அந்த கடைசி வரியை பாருங்கள் நண்பர்களே, எனக்கு உன்னிடம் பகையில்லை அன்பை போல, உன்னிடம் பகையும் இல்லை அன்பும் இல்லை, அவ்வளவுதான். இந்த வரி அவர் அப்பாவை பார்த்து சொல்லுகிற வரி, இந்த கவிதையில் அந்த கவிதை எழுதுகிறவர் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுகிற இந்த வரியை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உறங்கிய நெருங்கிய நட்புகளை, குடும்பத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, உடன் பணிபுரிவுகளை பார்த்து, வாழ்க்கையில் சக மனிதர்களை பார்த்து, எங்காவது நீங்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்க நேர்கிறது நண்பர்களே, எனக்கு உன்னிடம் பகையும் இல்லை அன்பை போலவே என்கிற வார்த்தை. அந்த வகையில் இந்த கவிதை எனக்கு மிகவும் நெருக்கமான கவிதை நண்பர்களே. அடுத்து ராஜசுந்தரராஜன் ஐயாவுடைய ஒரு கவிதை, கிறுக்கு பிடித்த பெண்ணை கர்ப்பவதியாக்க எவன் மனம் துணிந்தது, கிறுக்கு பிடித்த பெண்ணை கர்ப்பவதியாக்க எவன் மனம் துணிந்தது, துணிந்தது இப்படி, எவன் மனம் துணிந்தது இப்படி கேள்வி கேட்கிறார். இதை நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கொடுமையை பார்க்க சகிக்காத கொடுமை,
பார்க்க சகிக்காத கொடுமை. நான் பழனியைச் சேர்ந்தவன் ஐயா, பழனி அடிவாரத்தில் இது போன்ற நாங்கள் கல்லூரி நாட்கள் சிறு வயது நிறைய அதை போன்ற காட்சிகளை பார்த்திருக்கிறோம், பார்த்து வேதனையில் நொந்து போயிருக்கிறோம். இப்படி எல்லாம் இருக்கிறார்களா? மிருகங்கள் என்று சொல்லார்கள். தயவு செய்து நாம் மனிதர்களை உபயோகப்படுத்துகிற மிக தவறான ஒரு வார்த்தை மிருகத்தனமான்ற வார்த்தை. மிருகங்கள் ஒருபோதும் ஒருபோதும் மிருகங்கள் தேவையில்லாமல் மற்ற மிருகத்தை கொள்வதில்லை. உண்மையை சொல்ல போனால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், சிங்கத்தினுடைய வயிறு நிறைந்திருக்கும் பொழுது அந்த சிங்கத்தின் அருகில் நீங்கள் போய் நின்றால் கூட அந்த சிங்கம் உங்களை ஒன்றும் செய்யாமல் போய்விடும் என்று சொல்றாங்க. தேவை இருந்தாலுடைய மிருகங்கள் உணவையும் உண்பதில்லை, புணர்வதும் இல்லை. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. எனவே இதற்கு மிருகத்தனமானது என்ற வார்த்தையை நான் தவறி கூட உச்சரிக்க மாட்டேன். ஆனால் மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. இந்த குற்றவாளி, இவன் குற்றவாளியை சொல்லுகிறார், கிறுக்கு பிடித்த பெண்ணை கற்பூதியாக்க எவன் மனம் துணிந்தது இப்படி கேட்கிறார். ஆனா குற்றவாளி அவன் மட்டுமா? அல்ல, அதற்கு முன் இவளை புஷ்பவதியாக்க இறை மனம் துணிந்ததை எப்படி கேட்கிறார் பாருங்கள். ஒரு கேள்வி கேட்கிறார், சரியான கேள்விதானே? அப்பொழுது இவளை புஷ்பவதியாக்க உனக்கு இறைமனத்தை செய்தானே, அவன் மனம் துணிந்தது எப்படி என்று கேட்கிறாரே. ஒரு அற்புதமான ஒரு கவிதை. இந்த கவிதையை அடுத்து நான் சொல்ல போகிற கவிதையை சொல்வதற்கும் எனக்கு மிக மன வலிமை வேண்டும், கேட்பதற்கும் உங்களுக்கு மிக மன வலிமை வேண்டும். ஐயா கரிகாலன் எழுதிய கவிதை, முதல்முறை படிக்கும் பொழுது என்னை மிகவும் தொந்தரவு செய்த ஒரு கவிதை, நீண்ட நேரத்திற்கு என்னை தொந்தரவு செய்த ஒரு கவிதை. குழந்தையின் தலைக்கு மேல் தொங்குகின்றன இரண்டு வெண் பாதங்கள், குழந்தையின் தலைக்கு மேல் பொங்குகின்றன இரண்டு வெண் பாதங்கள், குதிகாலில் தீப்பற்றிய மஞ்சள் கருக்கு அழியவில்லை இன்னும், குழந்தை எட்டி எட்டி கால்களை தொட தாவுகிறது, அந்தரத்தில் அலையும் கால்களுக்கும் உயரும் சிறு கரங்களுக்கும் உள்ள இடைவெளியில் எளிதாக அம்மா சாமியிடம் போய்விட்டார். என்ன கவிதைங்க அது, என்ன கவிதைங்க அது! அப்படியே உலுக்கி அப்படியே உலுக்கி தள்ளிருச்சு. அப்படியே இந்த காட்சியை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? இந்த காட்சியை உங்களால் வந்து கற்பனை பண்ண முடியுமா? உங்களால் ஒரு யாரும் மற்ற அறை, ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் வெளியில யாருமே இல்லை, அந்த வீட்டில் யாருமே இல்லை, அந்த ரூம் அரைக்கதவு தாளிடப்பட்டிருக்கு, ஒரு அம்மா தூக்குல தொங்குறாங்க, அந்த குழந்தை வந்து கீழே இருந்து அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு தெரியாம அந்த குழந்தை அந்த காலை தொட 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 தொடக்கி எட்டி பார்க்குதுங்கிற ஒரு கொடுமையான காட்சி. ஆனால் இது வெறும் கவிதை இல்லை நண்பர்களே, வெகு சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்களும் நானும் காண முடியாமல் கண்ட கொடுமை. ஒரு ரயில்வே நிலையத்தில் நடக்கவில்லையா? இறந்து போன ஒரு தாயினுடைய உடலை இறந்து விட்டதாக அறியாமல் அந்த குழந்தை உலுக்கி உலுக்கி எழுப்புகிற காட்சி நடக்கவில்லையா? கவிதை வந்து என்னை நீண்ட நாட்களுக்கு தொந்தரவு செய்த கவிதை. அதே மாதிரி நகலம் ஐயாவுடைய கவிதை இருக்கிறது, அதெல்லாம் ஒரு தத்துவார்த்தமான தத்துவ வெளியில் இயங்கக்கூடிய கவிதைகள். இருப்பதற்கென்று வருகிறோம், இல்லாமல் போகிறோம், இருப்பதற்கென்று வருகிறோம், இல்லாமல் போகிறோம். அதே மாதிரி இன்னொரு கவிதை இருக்கிறது, மழை இன்னும் வரவில்லை, என்னுடன் ஒருவரும் இல்லை, நான் கூட இல்லை, என்னுடன் ஒருவரும் இல்லை, நான் கூட இல்லை, எவ்வளவு சுகம் என்கிறார். இதெல்லாம் ஆழ்ந்த தத்துவங்களாக, தத்துவத்தின் வெளிப்பாடுகளாக அமைந்த கவிதைகள். இதெல்லாம் சுந்தர ராமசாமி ஐயாவுடைய ஒரு கவிதை. உன் கவிதையை நீ எழுது, எழுது உன் காதல்கள் பற்றி, கோபங்கள் பற்றி எழுது, உன் ரகசிய ஆசைகள் பற்றி, நீ அர்ப்பணித்துக் கொள்ள விரும்பும் புரட்சி பற்றி எழுது, உன்னை ஏமாற்று போலி புரட்சியாளர்கள் பற்றி எழுது, சொல்லும் செயலும் இயங்கி நிற்கும் அழகு பற்றி, நீ போடும் இரட்டை வேடம் பற்றி எழுது, எல்லோரிடம் காட்ட விரும்பும் அன்பை பற்றி எழுது, எவரிடமும் அதை காட்ட முடியாமல் இருக்கும் தத்தளிப்பை பற்றி எழுது, 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 உன் கவிதையை நீ எழுது. அதற்கு உனக்கு வக்கில்லை என்றால் ஒன்று செய், உன் கவிதையை நான் ஏன் எழுதவில்லை என்று என்னை கேட்காமலேனும் இருந்தார். ஒரு விமர்சகனுக்கான வைக்கப்படுகிற இந்த கேள்வி. அடுத்து அதே மாதிரி வந்து விக்ரமாதித்தன் ஐயாவுடைய ஒரு கவிதை இருக்கிறது, நன்றாக பழகிவிட்டன நாற்றக்கூண்டு வாசத்திற்கு, பெரியாக ஒன்றும் புகார் இல்லை, நேரத்திற்கு இறை, காலமறிந்து சேர்த்து விடப்படும் ஜோடி, குட்டி போட சுதந்திரம் உண்டு, தூக்கத்துக்கு தடை இல்லை, கோபம் வந்தால் கூண்டு கம்பிகளில் அரைந்து கொள்ளலாம், சுற்றி சுற்றி வருவதும் குற்றமே இல்லை, உருவுவதற்கு உரிமை இருக்கிறது, முகம் சுளிக்காமல் வித்தை காண்பித்தால் போதும், சவுக்கு சொடுக்கு பயந்து நடந்து கொண்டால் சமத்து, ஆதியில் ஒரு நாள் அடர்ந்த பசிய காட்டில் திரிந்து கொண்டிருந்தனவாம் இந்த கூண்டு புலிகள். கூண்டு புலிகளாவே, கூண்டுகள் புலிகளை பற்றி அவர் சொல்லுகிறார். இதற்கு மேல் நான் அதற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். அடுத்து ஒரு கவிதை, ராஜ்குமார் ஐயாவுடைய கவிதை. அவள் எனக்கு பசி தீர்த்தவள், நீ காமம் தீர்த்தவள், எருமை போல வளர்ந்த நான் அவளுக்கு குழந்தை, எனக்கு என்னை போல அல்லாத ஒரு பிள்ளை வேண்டும், பற்றி எரிகிற தீயில் புணர்ந்து அணைக்கிற அன்பு மனைவியே, ஓங்கிய கையை நிறுத்திவிடு, மூச்சு திணறுகிறது, சூசகமாய் ஒரு வார்த்தை சொல்,
சோற்றில் விஷம் வைத்து என் அம்மாவை கொன்று விடுகிறேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கவிதை பாரு, ஒரு மாமியார் மருமகள் சண்டையை அவர் வந்து எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். சோற்றில் விஷம் வைத்து என் அம்மாவை கொன்று விடுகிறேன், ஒரு வார்த்தை சொல் என்று சொல்லுகிறார். அதே போல பிரான்சிஸ் கிருபாவுடைய ஒரு கவிதை பாருங்கள், இந்த கவிதையை நான் படிக்கிறேன் பாருங்கள். சிலிர்க்க சிலிர்க்க அலைகளை மறித்து முத்தம் தரும்போதெல்லாம் துடிக்க துடிக்க ஒரு மீனை பிடித்த பறவைக்கு தருகிறது கடல் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு ரிதமேட்டிக்காக அந்த கவிதை இருக்கு பாருங்க. ஒரு காட்சி, சாதாரண காட்சி, நீங்கள் எப்பொழுதும் வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான். ஒரு கடல் பறவை கடலிலே உள்ளே மூழ்கி ஒரு மீனை எடுத்துக்கொண்டு கவி கொண்டு பறக்கிற ஒரு காட்சி. அது எப்படி சொல்லுகிறார், சிலிர்க்க சிலிர்க்க அலைகளை மறித்து முத்தம் தரும் போதெல்லாம் துடிக்க துடிக்க ஒரு மீனை பிடித்த பறவைக்கு தருகிறது இக்கடல் என்று சொல்லுகிறார் பிரான்சிஸ் கிருபாவுடைய கவிதை. சோலை மாயருடைய ஒரு அற்புதமான கவிதை இருக்கிறார். தேயிலை செடிகளின் நிழல்களில் ஓய்வெடுக்கிறது வனம் இழந்த சிறுத்தை இருக்கிறார். என்ன வார்த்தை பாருங்கள், வனம் இழந்த சிறுத்தை, எவ்வளவு அற்புதமான, அது என்ன எதுவாக இருந்த இடம் அது, எவ்வளவு ஒரு அருமையான இடம் அது. ஒரு காடு, அடர்ந்த காடு, அதை அழித்து அதை குட்டை செடிகள் ஆகிய தேயிலை செடிகளை நட்டு வைத்தால் அந்த காட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் எங்கு செல்லும், எங்கு போகும்? அந்த காட்டையெல்லாம் அழித்து விட்டால் இப்படியே மரங்களை வெட்டி கொண்டிருந்தால் நாளை குயில்கள் எங்கு அமர்ந்து பாடும்? அந்த குயில்கள் பாடல்கள் நீங்கள் எப்படி கேட்கப் போகிறீர்கள்? அவர் கேட்கிறார் பாருங்கள், தேயிலை செடிகளின் நிழலில் ஓய்வெடுக்கிறது வனம் இழந்த சிறுத்தை. அற்புதமான ஒரு கவிதை அல்லவா? அதே போல நண்பர் மகளபதி எழுதிய ஒரு கவிதை, அப்படி என்ன பூக்கள். கவிஞர் சிப்பி ஐயா அவர்கள் மிகவும் சிலாகித்து பேசினார்கள் இந்த கவிதை. அப்படி என்ன பூக்கள், அடுப்பறிக்கின்றன முட்கள், அடுப்பறிக்கின்றன முட்கள், முட்கள் அடுப்பறிக்கிறதுக்கு பயன்படுகின்றன, பூக்களால் என்ன பெரிய பயன் என்று கேட்கிறார். அதே போல் சல்மாவுடைய ஒரு கவிதை, குழந்தைகளின் உலகத்தில் நுழைந்து கொள்வது வேறதை காட்டிலும் அற்புதமானதாக இருக்கிறது. வணக்கங்களோ பாவனைகளோ வேண்டுகிறாத அவர்களான சந்திப்புகள் ஒரே அசௌகரியம். ஏதேனும் ஒரு சந்தத்தில் அவர்கள் சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெளியேற்றி விடுகிறார்கள் என்னை என் அனுமதி இல்லாமலே. குழந்தைகளாக இருப்பது அவ்வளவு சுலபம் இல்லை நண்பர்களே. அதனால் தான் இயேசுவும் சொன்னார், நீங்கள் குழந்தைகளாக மாறினால் ஒழிய பரலோகத்தினுள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். குழந்தைகள் அவ்வளவு சுலபத்தில் உங்களை அவர்கள் உலகத்துக்குள் உங்களை அனுமதித்து விட மாட்டார்கள். பிரம்மராஜனையா அவருடைய கவிதையை பாருங்கள், ரேடியம் முற்களுடன் சுடர் விடுகிறது விழிப்பு, இரவனும் கருப்பு சூரியன் வழிக்குகையில் எங்கோ சிக்கி தவிக்கிறது, நெட்டி தள்ளியும் நகராத காலம் எண்ணற்ற நத்தைகளாய் கூரையில் வழிகிறது, அரை தூக்கத்தில் விழித்த காகம் உறங்கும் குழந்தையின் ரோஜா பாதங்களை கேட்காமல் மறதியில் கரைகிறது, இதோ வந்தது முடிவென்ற சேவலின் கூவல் ஒலிக்கிறது ஒரு சிம்பனி. எத்தனை படிமங்கள் பாருங்கள், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, தூக்கம் வரல அவ்வளவுதான். ராத்திரியில எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது தூக்கம் வரவில்லை அவ்வளவுதான். அதை அவர் சொல்லுகிறார், எத்தனை படிமங்கள், எத்தனை அழகு. இதை நானும் எழுதி பார்த்திருக்கிறேன், எல்லோருக்கும் ஏற்படுகிற அனுபவம் தானே. என்னுடைய கவிதையும் உங்களோட ஒரு கவிதையை பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. வியரவையில் ஊறிய உடலில் இருந்து விழித்தேன், மின் விசிறி செயலோய்ந்திருந்த அமைதியில் இறந்து கொண்டிருந்தது இரவு. தடுமாற்றத்துடன் சென்றடைந்த பாத்ரூமில் டார்ச் ஒளிர்ந்த அலைபேசி மணி 3 என்றது. பற்றி இருந்தன உறக்கம் புறக்கணித்த விழிகள். கரிய அலைகள் பரவி ததும்பும் இருளில் ஆழத்தில் காத்திருந்தேன், மின்சாரத்திற்காக ஜன்னல் திரைகளின் இடைவெளியில் விரிவும் ஒற்றை ஒளி துண்டுக்காக. இறுதியாக ஒரு கவிதை நண்பர்களே, கல்யாஞ்சி என்ற பெயரில் கவிதைகளும், வண்ணதாசன் என்ற பெயரில் கதைகளில் எழுதுகிற எனது பெருமதிப்பிற்குரிய நண்பர், மன்னிக்கவும் நண்பர் என்று சொல்லிவிட்டேன், நண்பர் என்று சொல்லலாம், அவர் குறித்துக் கொள்ள மாட்டார், கல்யாண்ஜி அவர்கள், கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். அவர் வயதில் எதிர்ந்த தன்னுடைய தந்தையை இந்த கவிதையை சொல்லும் போது நான் மிகவும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்றால் என்னை மிகவும் மோசமாக என்னை பாதிக்கக்கூடிய ஒரு கவிதை இருந்தாலும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதை சொல்லுகிறேன். நீங்கள் அவரை குறிப்பாட்டுகிறீர்கள், தன்னை எரியாத ஆடையற்ற பொம்மையாக ஒரு முக்காலியில் இருக்கிறார். நீர்த்தாரை வலிந்திருந்தும் எல்லா மடிப்புகளையும் உங்களால் தொட முடிகிறது. முதுகின் மீது தீர்ந்து சறுக்கும் சோப்பு நிறையில் உங்களுக்கு கண் கலங்குகிறது. வெட்டப்படாத கால்நகங்களில் சிக்கி துண்டின் இலை பெரிய வெந்நீர் வெப்பம் அடங்காத குளியல் அறையில் இருந்து அவருடன் வெளியேறுகிறீர்கள். சவரம் செய்யப்படாத ஈரமுகம் யாரும் மற்ற திசையில் விரிகிறது. இத்தனை யுகமாக உங்கள் அப்பா மீது இருந்த கடும் கோபம் இப்பொழுது துணி கூட உங்களிடம் இல்லை. இது கல்யாண்ஜி ஐயா அவருடைய கவிதை. இதை இந்த பாதிப்பில் என்றால் ஒரு பார்க்கின்சனால் பாதிக்கப்பட்ட ஒரு தகப்பனோடு ஒரு காலம் வாழ்ந்து அந்த கொடுமைகளை நேரில் கண்டவன் என்ற முறையிலே, அந்த வழியை அனுபவித்த என்ற முறையிலே அந்த கவிதையை தொடர்ந்து நான் எழுதினேன். கல்யாணியின் துயரங்களின் மலர்ச்சென்ற தொகுப்பில் 47வது பக்கத்தில் இருக்கும் இந்த வரிகள் அடுத்த பக்கத்தை புரட்ட முடியாதபடி ஒரு சிறு கிளையிலிருந்து மற்றொரு சிறு கிளைக்கு பறவை ஒன்று தாவி அமரும் நேரத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் என் காலத்தை நகர்த்தியது.
தொடையெழும்பு முடிந்த நேரத்தில் அவரை நான் குளிக்க வைத்த போது நீரின் வேகத்தில் நழுவிய இடுப்பு துண்டனை விரைந்து பற்றின கைகள் இப்போது அவரை கைவிட்டிருந்தன. குளியல் அறையின் பக்கவாட்டு சுவரில் பதிக்கப்பட்டிருந்த கம்பிகளை பற்றியபடி நின்றிருந்த அவரை இடுப்பு துண்டு மெலிந்த கால்களுக்கு கீழே சுருண்டிருந்தது. நான் குழந்தையாய் இருக்கையில் நிச்சயம் என்னை அவர் ஒருமுறையேனும் குளிக்க வைத்திருப்பார் தானே, என் நிர்வாணத்தை அவர் அறிந்திருப்பார் தானே. 44 ஆண்டுகளின் உரிமல் அவரை குழந்தையாகவும் என்னை தகப்பனாகவும் இடம் மாற்றியிருந்தது. 46 ஆண்டுகள் அவர் பருவ தந்த நீயில் ஒரு சிறு கை நீரை அவருக்கு திருப்பி தர முடிந்த திருப்தி இருந்தாலும் அவரை இன்னும் நன்றாக பார்த்துக் கொண்டிருக்கலாமோ என்கிற ஒரு குற்ற உணர்வு மனதின் அடியாளத்தில் மெலிவதை தவிர்க்கவே முடியவில்லை. குளித்து முடித்தவுடன் வெண்ணிற முடிக்கற்றைகள் காற்றில் அசைய வீபூதி அணிந்து கடுமையான பார்க்கின்சன் நோயால் நினைவுகள் குழம்பி இலக்கற்ற வெறித்த பார்வையுடன் நாற்காலியில் அமர்ந்திருப்பாரே, அந்த காட்சியவாது இன்றிரவு காண வாய்க்குமா என்ற ஏக்கத்துடன் தான் இன்றைய நாளின் முடிவில் என் நினைகள் கவிழ காத்திருக்கின்றன. நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல இதுவரை எனக்கு மிகவும் நெருக்கமான கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த கவிதைகள் உங்களுக்கும் நெருக்கமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்த நிர்வாகத்தினருக்கும் இதை பொறுமையாக கேட்ட என் நண்பர்களுக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. ஏதேனும் ஐயங்கள் வினாக்கள் கலந்துரையாடல் இருந்தால் கேட்கலாம். ஐயா வணக்கம். 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 புவனேஸ்வரி பேசுறேங்க ஐயா. உங்களுடைய உரை மிகவும் அருமையாக இருந்தது. என்னுடைய இளங்கலை தமிழ் இலக்கிய வகுப்பு முதலாம் ஆண்டில் முதலில் அமர்ந்த மாதிரி இருந்தது. நன்றி 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 நன்றி. நிகழச் செய்தது இறுதி கவிதை என்னுடைய தாயை நினைவுபடுத்தி நம்மை நிகழ வைக்கும், நமக்கு நெருக்கமானதாக இருக்கும் என்று சொன்னது மிகவும் பொருத்தமாக இருந்தது. மிகவும் நன்றிம்மா. நன்றி நன்றிம்மா. நன்றி. பொறுமையா கேட்டதுக்கு நன்றிம்மா. நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் ஜோதிமணி. ஐயா சொல்லுங்க. நீ உங்களுடைய கவிதைகள் வந்து நீங்கள் அப்படியே அந்த கவிதைகளுக்கு அப்படியே உயிரோட்டமாவே கொடுத்துட்டீங்க ஐயா. ஒவ்வொரு மகளுக்கும் ஒவ்வொரு மகனும் வந்து உங்களுடைய கவிதையில வந்து கட்டாயமா வந்து நீங்கள் அந்த கவிதைக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த கவிதையில அப்படியே மேடம் சொன்னாங்களே புவனேஸ்வரி மேடம், அதுபோல ஒவ்வொரு கவிதையாகவே மாறி கண்ணில கண்ணீர் துளிகள் மட்டுமே வந்தது. ஏனென்றால் எல்லோருமே தாய் தந்தையினுடைய அன்பை அனுபவித்தவர்கள், அவர்களுக்கு இணையான அன்பை கொடுக்க முடியாதவர்களாக நம்முடைய இந்த விஞ்ஞான உலகத்திலே அலைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையை வந்து சுட்டி காட்டுவதாகவும் அது வந்து ஒரு நிமிஷம் நம்மளை பிடிச்சு நிறுத்துறது மாதிரி அமைஞ்சது. உங்களுடைய அந்த வர்ணிப்பின் வழியாக கேட்கின்ற பொழுது உண்மை நேராக என்னுடைய தந்தையோடு நான் இருக்கின்றதை போல், என்னுடைய தாயோடு நான் உறவாடுகின்றதை போல அந்த உணர்வை ஏற்படுத்தினது உங்களுடைய உரை. ஐயாவுடைய கவிதைகளுக்கு நன்றிங்க ஐயா. அது புத்தகத்தில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு அது தெரியவில்லை அந்த உணர்வோடது, ஆனா அதை நீங்க கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. நன்றிங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. உங்க வார்த்தைகள். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. ஐயா நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து வேளாளர் மகளிர் கல்லூரியில பிகாம் படிக்கிறேங்க ஐயா, ஃபர்ஸ்ட் இயர். நான் வந்து ஒரு ஊக்குவிப்பு பேச்சாளருங்க ஐயா, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். நிறைய ஸ்கூல் காலேஜஸ்க்கு எல்லாமே பேச போயிருக்கேங்க ஐயா. சந்தோஷம். அப்போ நீங்க பேசும்போது நான் இவ்வளவு நாளா பேசினதை விட இனிமேல் உங்களை மாதிரி பேசணும் அப்படிங்கறது ஒரு உண்மையாலுமே அவ்வளவு ஒரு ரொம்ப நெருக்கமா, அதாவது இந்த மாதிரி பேசினா கேக்குறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கும் அப்படிங்கறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா.
உண்மையாலுமே உங்கள மாதிரி பேச ட்ரை பண்ணணும் அப்படிங்கறது மிகப்பெரிய ஆசையா வந்துச்சுங்க ஐயா. இதுல இருந்து உங்களோட ரோல் மாடலா எடுத்துக்கிறேங்க ஐயா. நன்றிங்க, நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. கவிதை எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. நீங்க சொல்ற உச்சரிப்புகள்ல இருந்து நான் ஆரம்பத்துல இருந்து அதை தாங்க ஐயா யோசிச்சுட்டு இருந்தேன். இனிமேல் ஐயா மாதிரி பேச பழகணும் அப்படிங்கறத மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒருவேளை நான் இன்னைக்கு இந்த வகுப்பு வரல அப்படின்னா அது ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேங்க. ரொம்ப நன்றி, அருமையா இருந்துச்சு. நீங்க நிர்வாகத்துக்கு தான் நன்றி சொல்லணும். கலை அறிவியல் கல்லூரி, கொங்குநாடு கல்லூரி நிர்வாகத்துக்கு தான் நம்ம நன்றி. ஏன்னா உங்களை போன்ற முகமரியாத நண்பர்களோட ஒரு இந்த மாதிரி வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு தானே என்னை மாதிரி ஆட்கள். ஆமாங்க ஐயா, நன்றி. கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சு எங்க கல்லூரிக்கு ஒரு தடவை வந்துருங்க ஐயா. கொரோனா அனுபவிச்ச பிறகு கண்டிப்பாங்க ஐயா. நான் எங்க மேம் கிட்ட சொல்றேன், கண்டிப்பா வரணுங்க ஐயா. நிச்சயமா நிச்சயமா, நன்றிங்கம்மா, நன்றி அவசியம். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் சார். நான் குமார் சேகரன், மலேசியாவில இருந்து பேசுகிறேன். ஓ வணக்கம், நன்றி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. முதல் முதல்ல இப்படி ஒரு நேரலையில சந்திக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு வாசகனாக கவிதையை எப்படி அணுக வேண்டும் என்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு மிகவும் நன்றி. நீங்கள் உதாரணத்திற்கு இன்று எடுத்து பேசிய கவிதைகள் அனைத்துமே மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரு நல்ல பயனுள்ள ஒரு அங்கத்தில் கலந்து கொண்ட மகிழ்ச்சி எனக்கு மட்டுமல்ல, நிகழ்வில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் அது இருக்கும் என்று நினைக்கின்றேன். மிக்க நன்றி. மேலும் இது போல இலக்கிய சேவைகள் தொடர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நீங்க அவ்வளவு தொலைவில் இருந்து இல்ல கலந்துகிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையாகவும் இருக்கிறது. நன்றி, மிக்க நன்றி. ஓகே, மிக்க நன்றி. சார் நிஷாந்தினி. வணக்கம் மேடம், சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார், ரொம்ப நன்றி. அருமையான உரை, அருமைங்கிறத விட அற்புதமான உரை. எல்லாருமே ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, சிறப்பா இருந்ததுங்க சார், மன நிறைவா இருந்தது. அதுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். வெளியே போயிட்டேன் நினைக்கிறேன். லைன்ல இருக்கேன், இடையில ஒரு கால் வந்ததனால கட் ஆயிடுச்சு. வணக்கம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஐயா வணக்கம், நான் பழனியில இருந்து பேசுறேன். உங்களுடைய புல்லாங்குழல்களை சுவைக்கும் யானை அந்த கவிதை தொகுப்பு படிச்சுட்டு உங்களோட புத்தகங்கள் தேடி படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அண்ணா மதிப்புக்குரிய அண்ணா. நன்றி நன்றி. ஒரு ஆவல் இருந்தது. அண்ணா பா குமார் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய அந்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்து படிக்க சொன்னாரு. ஆமா, அந்த புத்தகம் படிச்சுட்டு உங்களுடைய பேச்சை நீங்க கேட்கணும். இன்விடேஷன்ல உங்களோட பேர் பார்த்துட்டு அதனாலயே நான் ரெஜிஸ்டர் பண்ணி வந்தேன். உங்களுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. இறுதியில உங்களுடைய கவிதை கல்யாண்ஜியோட கவிதையும் உங்களுடைய அந்த கவிதையும் எங்களை கண்கலங்க வச்சிருச்சு ஐயா. மிக்க நன்றி. எங்கள் ஊர்க்காரர் அப்படிங்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு, நான் பழனி வந்து 3 மாசம் ஆயிடுச்சு, நான் வராம இருந்ததே இல்ல ஒவ்வொரு வாரமும். இப்ப நீங்க பேசும்போது கேக்கும் போது பழனிங்கிற வார்த்தையை கேட்டோம்னு எனக்கு சொல்ல முடியல, அவ்வளவு சொல்ல. ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி நன்றி. சார் வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார் சொல்லுங்க மேடம், லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நான் தஞ்சாவூர்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன். தஞ்சாவூர்ல இருந்து ராஜேஸ்வரி, சொல்லுங்க. ஆமாங்க சார், பூண்டி புஷ்பம் கல்லூரி. பூண்டி புஷ்பம் கல்லூரி தஞ்சாவூர்ல வந்து பாலாஜி நகர்ல என்னுடைய தங்கை இருக்கிறார்கள், அதனால நீங்களும் தங்கையா நினைத்து பேசி நீங்க பேச சந்தோஷம். சரிங்க சார், சரிங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. மிக மிக அருமையான உரை. முதல் முதல் தொடக்கத்திலேயே நான் படித்த எனக்கு பிடித்த கவிதைகள் எல்லாத்தையும் தான் நீங்க முன்னுரையா சொன்னீங்க. முதல் முதல்லயே அந்த என்னை கண்டதும் கவிழும் முன் கண்கள் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை. ஒவ்வொரு வகுப்புலயும் புதுக்கவி வகுப்புல இதை சொல்லிதான் நானும் தொடங்குவேன்.
நீங்களும் அதான் சொல்லி தொடங்கிருக்கீங்க. ஆனா ஒரு வேதியியல் துறையில பேராசிரியரா இருந்துட்டு இவ்வளவு தூரம் ஆழமான உரை, நீங்க உங்களோட உரை இவ்வளவு கவிதைகளை. நான் வந்து வேதியியல் துறையில முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன், ஆனா நான் தற்போது பணிபுரிவது வந்து பொதுத்துறையில வந்து கெமிஸ்டா இருக்கேன், அசிஸ்டன்ட் ஜியோ கெமிஸ்டா இருக்கேன். ஓ சரி சரி, எனக்கு வேதியியல் மட்டும் தான் காதல விழுந்து தந்த சடல இடையில விட்டுட்டு வந்ததுனால முனைவர் பட்டமும் இல்ல பழனியன்ற கல்லூரியில ஒரு ஆண்டு பணி புரிந்திருக்கேன் நான், தற்காலிக உரிவாரியா பணி புரிந்திருக்கேன். அதனால எனக்கு சந்தோஷம் தான், நீங்க சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சியா, மிக்க மகிழ்ச்சி உண்மையிலே. இவ்வளவு அழகான கவிதைகளை படிச்சது ஆழமா உணர்ந்து உணர்வு பூர்வமா சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களுடைய உரையை கேட்க வாய்ப்பு இருந்தால் அழிக்கும். நன்றிங்க, நன்றி, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் மேடம், வணக்கம். பாணியிலிருந்து சுப்லட்சுமிங் சார், அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரிங்க சார். ஓ, நான் இன்னைக்கு ஸ்பெஷல் தான் எனக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, பழனியிலிருந்து சொல்லுங்கம்மா சொல்லுங்க. சார், கவிதைகள் இப்போ கொஞ்சம் தாமதமாக தான் வந்தேன், ஆனாலும் உங்க கவிதைகளை கேட்க முடிஞ்சது ரொம்பவே ரொம்ப நல்லா. மறுபடியும் மீண்டும் உங்க பதிவு பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன் நான். உங்க பதிவை நான் மறுபடியும் பார்க்க முடியுமா? எனக்கு தெரியல, நிஷாந்தினி மேடம் தான், அவங்கள தான் கேட்கணும் எனக்கு. அவங்க எப்படி? வணக்கம் மேடம், யூடியூப்ல நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், வந்து மீண்டும் மறுபடியும் முதர்ந்து பாக்கணும்னு ஆவலாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க சார். மேடம், மெயில் ஐடிக்கு எங்களுக்கு அனுப்புனா ரொம்ப உதவியா இருக்குங்க சார். கொங்குநாடு யூடியூப்ல, கொங்குநாடு காலேஜ் யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருக்கு மேடம், எல்லாரோடதையும் இருக்கு. என்ன மேடம் மேடம் சொல்லுங்க மேடம். கொங்குநாடு காலேஜோட யூடியூப் அந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லோருடைய இந்த பதிவுகளும் அதுல இருக்கு, நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே மேடம், ரொம்ப நன்றிங்க மேடம் சார், ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றிங்க சார். நன்றி மேடம், நன்றி, தேங்க்யூ சார். வேற ஏதேனும் வினாக்கள் ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நிகழ்வினை நிறைவு செய்து கொள்ளலாம். யாரேனும் கேட்கிறீர்களா? நன்றி, இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. ஒட்டுமொத்தமாக கவியரங்கின்கான நன்றியுரையினை வழங்க எம் துறை பேராசிரியர், நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஜே நிஷாந்தினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். படைப்பின் அரசி கவிதை. கவிதை என்பது சக்தி வாய்ந்த உணர்வுகளின் தன்னியல்பான வெளிப்பாடு என்பார் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். செவி நுகர் கவிகள் என்பார் கம்பர். கவிதையில் மொழியின் வேர்கள் ஆழம் கொள்கின்றன, கிளை விரித்து கிளைத்து செல்கின்றன. நெடுங்காலமாக கவிதை பற்றிய கருத்துக்கள் சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. கவிதையின் முகம் அப்படித்தான் இருக்கின்றது. சக்திக்கான தேடலில் தேடல் நீண்டு கொண்டே இருக்கின்றது. அந்த தேடலில் ஒன்றுதான் தனிமை காலத்திலும் களம் காணும் கவிதைகளிலும் பொறுமையில் நடைபெற்ற கவியரங்க தொடர் நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு அனுமதி வழங்கி தொடக்க உரையாற்றியதோடு மட்டுமல்லாது மொட்டுக்களாக, பூக்களாக, கனிகளாக, விதைகளாக இருக்கும் கவிதைகளை நாம் சிலாகித்துக் கொள்ள காரணமாயிருந்த கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி அம்மா அவர்களுக்கு என் மனம் பணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஊக்கமளிக்கும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மா லட்சுமணசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருங்கள், உங்களால் முடியும் என்று உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கும் கல்லூரியின் முதன்மை நிர்வாக அலுவலகர் முனைவர் வை சின்னசாமி ஐயா அவர்களுக்கும், தமிழ் துறையின் தலைவர் முனைவர் கா முரியசன் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாசிக்கலாம், ஏற்கலாம், நிராகரிக்கலாம், சாகிக்கலாம், புறக்கணிக்கலாம், ஏனெனில் கவிதை மனத்தின் மொழியில் எழுதப்பட்டவை. அது உள்மனத்தோடு நடக்கும் தியானம். ஒரு கவிதை உங்களை ஏதாவது செய்ய வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்லது கலவரப்படுத்த வேண்டும், குறைந்தபட்சம் வாழ்வை பற்றி யோசிக்க வைக்க வேண்டும் என்று கூறுவார் கவிஞர் விக்ரமாதித்யன். ஆம் நண்பர்களே, கவிதை பற்றி பேசுவதும் கத்துக்காய் பேசுவதும் ஒரு அபூர்வமான தருணம்.
அத்தகைய அபூர்வமான தருணங்களையும் கவிதையின் கணங்களையும் கவிதையின் வழிகளையும் அடையாளப்படுத்திய கவிஞர்கள் ஆண்டாள் பிரியதர்ஷினி, சு வேணுகோபால், அகரமுதல்வன், கவிஞர் பூபாலன், கவிஞர் சிவகுமார் ஆகிய அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றி இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் குறிப்பிட்டு சென்ற கவித்துவ அழகியல் கூறுகளும் கவிதைக்கான நுணுக்கங்களும் நிச்சயமாக நம்மை வேறு தளத்திற்கு நகர்த்தி செல்லும் என்று கூறுவதில் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த கவியரங்க நிகழ்விற்கு வாழ்த்துக்களையும் அறிவுரைகளையும் வழங்கிய பெருமதிப்பிற்குரிய திரு ராம்மோகன் சார் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்நாள் தருணங்களில் தொடரும் நேசத்தின் பரிவு பிரீத்தியானது. எனது அன்பின் இசையை நீட்டி நம்பிக்கையூட்டும் எமது கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் முனைவர் பி கே கவிதாஸ்ரீ அவர்களுக்கும், பிபிஏ துறையை சார்ந்த தலைவர் முனைவர் புனிதா தேவி அவர்களுக்கும், பேராசிரியர் சுபாஷினி அவர்களுக்கும் நன்றியை மகிழம்பூக்களாய் பரிசளிக்கின்றேன். பங்கேற்பாளர்களான பேராசிரியர்கள், நண்பர்கள், ஆய்வு மாணவர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அவர்கள் இல்லையெனில் இந்த 5 நாள் நிகழ்வுகளின் சரியான முறையில் நிகழ்வுக்கான அந்த பொருண்மை சரியான முறையில் சென்றடைந்திருக்காது. அதனால் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்காக நான் கேட்ட போதெல்லாம் சிறிது கூட தயக்கம் காட்டாது, ஒரே வரியில சொல்லுவார், சரிங்க மேடம், பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய துறை தலைவர், அத்தனை உதவிகளையும் நல்கிய என் துறை தலைவர் சு அரவிந்த் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது தமிழ் துறையை சார்ந்த பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இறுதியில் குறிப்பிட்டாலும் மிக முக்கியமானவர்கள் அருமை தம்பிகள் 3 பேர், மும்மூர்த்திகள் என்றே சொல்லலாம். இந்த நிகழ்விற்கு மிகவும் மூர்த்திகளாக இருந்த பேருதவியாக இருந்த இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மு சதீஷ்குமார், மோகன்ராஜ், ஹரிதாஸ் மூவரும் தொழில்நுட்பம் சார்ந்த அத்தனை பணிகளும் முத்தி இலகுவாக்கியவர்கள். அவர்களுக்கும் எனது பேரன்பின் கவிதைகளை நன்றியாக்கி வழங்குகின்றேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.